முதல் வாசகம் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவே தான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓருடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 31 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. பொது காலத்தின் 3 வாரம், செவ்வாய்க்கிழமை. என் தாய் என் சகோதரர் யார்? என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் யார்? இயேசு கேட்கிறார். இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். அங்கே கூடியிருந்தவர்கள் இயேசுவை பார்த்து, உம்முடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் உம்மை பார்ப்பதற்கு. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், யார் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும்? இதோ பாருங்கள், இறை வார்த்தையை கேட்கிறார்கள். இறை வார்த்தையை தம்முடைய வாழ்வாக மாற்றினார்கள். அவர்களே என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் மகனும் ஆவான். ஆமுறை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கேட்டு பாருங்கள். இயேசுவினுடைய தாயாக, இயேசுவினுடைய மகனாக, இயேசுவினுடைய சகோதரனாக
இயேசுவினுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு எனக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? ஏன் எங்களுக்கு தகுதி இல்லை? காரணம் என்ன? இயேசுவைப் போல இயேசுவின் வார்த்தையை கேட்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற பொழுது காலை வேளை எழுந்ததும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வானொலி பெட்டிகளை திறக்கிறோமா, தொலைக்காட்சி முன்னால் அமர்கிறோமா? இல்லையே, தொல்லை கொடுக்கின்ற தொலைபேசிக்குள் சென்று அங்கு தொலைந்து போன தேவையற்ற எமது வாழ்வையே அழிக்கின்ற செயல்களுக்கெல்லாம் நாங்கள் செல்கிறோம். இவ்வாறான ஒரு வாழ்க்கை எமக்கு தேவையா? கேட்டு பாருங்கள், ஆண்டவரே, உம்முடைய தாயாக, உம்முடைய சகோதரனாக, உம்முடைய சகோதரியாக, உம்முடைய மகனாக, மகளாக, நண்பனாக இருக்க நான் விரும்புகின்றேன். ஆனால் இந்த உலக போக்கில் நான் மயங்கிவிட்டேன். இந்த உலகத்தினுடைய பாவத்திற்குள் நான் சிக்கிவிட்டேன். ஆதலால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்குரிய தகுதியை நான் முற்றாகவே இழந்துவிட்டேன். என்னையே நான் மாற்றி உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய உண்மையான பிள்ளையாக வாழ எனக்கு நீர் வரம் தர வேண்டும். அந்த வரம் வேறு யாரும் எனக்கு தர முடியாது. உம்மால் மட்டுமே அதை கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே அதை கொடுக்க முடியும் என்று தெரிந்தும் நான் உம்மை விட்டு விலகி வாழ்கிறேன். உம்மோடு இணைந்து வாழ எனக்கு நீர் வரம் தாரும்.